மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கு ஏப்ரல் மே மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை தக்கவைக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் முயற்சித்து வரும் நிலையில் இந்த முறை ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்று பாஜக தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இதற்காக மிஷன் பெங்கால் என்ற பெயரில் தேர்தல் பணிகளை பாஜக தொடங்கி அதி தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சக்தி வாய்ந்த தலைவர் என கருதப்படும் முன்னாள் அமைச்சர் ஸ்வேந்தி பாஜகவில் இணைந்தார் அவரைத் தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் பிற கட்சியை சேர்ந்த மொத்தம் பத்து எம்எல்ஏக்கள் அமித்ஷா முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் மேலும் பல எம்எல்ஏக்கள் மற்றும் பல தலைவர்கள் தொண்டர்கள் வருவார்கள் என்றும் ஸ்வேந்தி அதிகாரி கூறியுள்ளார் இதுகுறித்து ஸ்வேந்தி கூறுகையில் திரிணாமுல் காங்கிரஸின் வளர்ச்சிக்காக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு குறுகிய காலத்தில் கட்சியை வளர்த்தோம் ஆனால் கட்சி தலைமையின் இப்போதைய போக்கு மூத்த தலைவர்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தியது மூத்த அமைச்சராக இருந்த நான் சில மாதங்களுக்கு முன் கொரோனா நோயால் தீவிரமாக பாதிக்கப்பட்டேன் ஆனால் மமதா தொலைபேசியில் கூட என் உடல்நலம் பற்றி விசாரிக்கவில்லை ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட என் உடல்நலம் பற்றி விசாரித்தார்கள் பாஜக தலைவர்கள் அமித் ஷா மாநில பாஜக தலைவர் கூட விசாரித்தனர் என்றார் பாஜகவில் இணைந்த எம்எல்ஏக்களில் முக்கியமானவர்களான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவின் பொதுச் செயலர் கபீருல் இஸ்லாம் பேரக்பூர் தொகுதி எம்எல்ஏ சில்பத்ரா தத்தா ஆகியோர் கூறுகையில் கட்சியில் உண்மையான விசுவாசிகளுக்கு மரியாதை இல்லை அவருடைய மனப்பான்மையால் அங்கு சுயமரியாதை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது கட்சியில் நீடிக்க எங்களுக்கு தகுதியில்லை கட்சியிலிருந்து விலகும் கடிதத்தை மம்தா பானர்ஜிக்கு சில நாட்களுக்கு முன் அனுப்பிவிட்டேன் இப்போது மகிழ்ச்சியுடன் பாஜகவில் விட்டோம் என்றார் இவர்களை தவிர மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதி போக்குவரத்து கழகத்தின் மாநில குறைதீர் பிரிவின் கண்காணிப்பாளர் பதவியிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் திபான்ஷு சௌத்ரியும் ராஜினாமா செய்து அவரும் அமித்ஷா முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் நேற்று கொல்கத்தா வந்திருந்த அமித்ஷா முன் கட்சியில் இணைவோர் நிகழ்ச்சி நடைபெற்றபோது அவர் பேசுகையில் வங்காளத்தில் திரிணாமூலை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று மம்தா சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றும் அவர் தெரிவித்தார் நான் அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் பாஜக எங்கள் தலைமையில் பதினெட்டு இடங்களை வென்றுள்ளது இன்னும் சில மாதங்களில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் மேற்குவங்கத்தில் இருநூறு இடங்களை நிச்சயம் வெல்வோம் என்று சூளுரைத்தார் மேலும் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து இன்னும் பலர் அணியணியாக வரவுள்ளனர் தேர்தலின் போது திரிணாமுல் கட்சியின் கூடாரம் காலியாகிவிடும் மமதா தனியாக நிற்பார் கட்சியினருக்கு எதிராக அவர் இழைத்த அநீதிகள்தான் இதற்கு காரணம் என்றும் பேசினார்